வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே வந்து அக்டோபர் 21, எக்ஸ்பைரி டே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்கும் கேப் அப்புன்றனால இன்னும் பயிங் ட்ரெண்ட் தான் இருக்கு. நம்ம ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும். அது எப்போ ஜெனரேட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:51 ஆகுது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ சடனாக பார்த்திங்கன்னா நமக்கு பிக் கேண்டில் இறங்கினால நமக்கு 39,600 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. ஸோ செல் அட் 39,649.80. ஸோ அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நமக்கு செல் கால் வந்திருக்குல்ல, அந்த கேண்டில்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் என்ட்ரி பாயிண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்கிற ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ பயிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, பயிங் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். செல்லிங் ட்ரெண்ட் வரப்போதுனா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே நம்ம பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே கேண்டில் இப்போ ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு, செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும் தான், மார்க்கெட் ட்ரெண்டு இதில் வரதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்ருக்கு, அதிலே வந்து கேண்டிலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போதில் அதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல் அட் 39,649.80. ஸோ 649 நம்ம செல் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணால் மினிமம் எவ்வளோ தூரம் இன்றைக்கி எதிர்பார்க்கலான்றதுக்கு 39,560 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 550 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ 95 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் எல்லாமே ரெட் கலரில் போயிட்டுருக்கு. நமக்கு வந்திருக்க இந்த செல் கால் வந்து மேலே ஸ்டாப் லாஸ் போதா இல்லை கீழே இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ட்ரேடிங் போகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 மேலாகுது. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகப்போகுது. ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக வந்து இறங்குச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்சில் போனாலும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் 21 ஓப்பனிங்கில் கேப் அப். அந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. இறங்கிட்டு டவுன் சைடில் வரையில் ஒரு 10:30 மேலே பார்த்தீங்கன்னா செல் காலாக சேஞ்ச் ஆகுது. செல் கால் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு 39,649 ஜெனரேட் ஆன செல் கால் 39,520 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இறங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 40,000 புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம். புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு 429 ரேஞ்சில் பைக் கால் வந்திருக்கு. வந்திருக்க பைக் கால் பார்த்தீங்கன்னா 540 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மோர் தேன் 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன், இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற புட் ஆப்ஷன்லேயும் வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள், டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எதிர்பார்க்கலான்றத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.